வெளியில உங்களுக்கு அங்க சாதாரண மனுஷங்க வந்து மண் இருக்குல்ல மண், அந்த மண்ணை ஜலிச்சு அதுல ரொட்டி செஞ்சு சாப்பிடுறாங்க. சரியா? அதோட நம்மளாம் எவ்வளோ நவ் வி கேன் சி லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். ஏன்னா வந்து ரஷ்யா இன்னைக்கு வந்து மெடிசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்தியாவும் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீட்லேயே இருக்கிறதுனால அதுவும் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை யூ வீட்லேயே உட்காது சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய நடக்கும் எங்க வீட்லயும். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மீ கவிதா நவீன். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புது டாப்பிக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப தொலை பண்ணிட்டு இருந்த டாப்பிக்கை பற்றி. ஸோ இந்த டாபிக் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க இது என்ன டாப்பிக்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம உங்களுக்கு ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிடும் யூடியூபோட. அப்படி ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில், உங்கள் சைன்இன் பண்ண ஜிமெயிலை திருப்பி சைன்இன் பண்ண கேட்கும். இதனால உங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஹேக் ஆகாது. நீ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுவதுன்னு எடுக்க போறியா இல்ல நீ சம்பந்தப்பட்ட டாபிக்ல இல்லங்க? இது வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுနေ இருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளன்னு சொல்றது இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. அது இல்லங்க, நிறைய பேர் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணா ஆனந்த மேல தான் கேக்குது, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்றாங்க. நான் அதுதான் அதே மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் போட்டா வந்து டிஸ்டர்பன்ஸா நிறைய நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நோட்டிபிகேஷன் அழுத்தாம சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்தலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இதுல யூடியூப் ஓபன் பண்ணோன்னே ரெக்கமெண்டேஷன் வரப்போகுது, அதுல நீங்க பாத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அதுதான் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து நாங்க வந்து இதுக்காக உட்காந்து நாங்க பண்றோம். சோ அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கிறது இது ஒண்ணுதான். சோ உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இதுதான் எங்களை வந்து மேல மேல வீடியோஸ் போறதுக்கு பூஸ்ட் பண்ணுது. சோ மறக்காம எங்க ரெக்வஸ்ட் நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. சோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, இப்போ வந்து நியூஸ்ல போட்டாங்க, இப்போதான் என்னன்னா லாக்டவுன் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆகஸ்ட் 31st வரைக்கும். என்னடப்பா இதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தலை எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. திருப்பி இந்த நியூஸ பாத்துட்டு திருப்பி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி நச்சரிச்சு நின்று திருப்பி என்னப்பா வீட்லயே உட்காந்துருக்கணுமா? ஆமா வீட்டுலதான் உட்காரணும். ஏன் கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல வீட்டுல உட்காருங்கன்னு. அவங்க என்ன வந்து ஏ இப்போ மாஸ்க் போட்டுனாவது வெளியில போலாம் இல்லையா? மாஸ்க் போட்டு போறதோட தேவை இருந்தா வெளில போங்க. வெளியில போய் வெளியில போனாதான் உங்களுக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டர் கிடைக்கணும்னா அப்ப போங்க வெளியில. இல்லாட்டி தேவையில்லாம வீட்லயே உட்காந்து எல்லாம் ஐடில வேலை செய்றீங்க, எதுக்கு வீட்லயே உட்காந்து? என்ன சிம்பிளா சொன்ன, பிரெட் அண்ட் பட்டர் வேணுமா ஏர்ன் பண்ணுமா அதுக்காக மட்டும் வெளில போயிட்டுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா வந்து இது போர் அடிக்குது, இத என்னால வந்து வீட்டுக்குள்ள உட்கார முடியல அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் நினைச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பாத்திருக்கேன். அதுல வந்து என்னன்னா பச்சை குழந்தைங்களுக்கு அங்க இருக்கவங்க அவங்க குழந்தைய பெத்தவங்களுக்கு அங்க சாதாரண மனுஷங்க வந்து மண் இருக்குல்ல மண், அந்த மண்ணை ஜலிச்சு அதுல ரொட்டி செஞ்சு சாப்பிடுறாங்க. சரியா? அதோட நம்மளாம் எவ்வளோ பெட்டர் பொசிஷன்ல தான் இருக்கணும். அவங்களாம் வந்து இந்த மண்ணு கலரை தவிர நீ உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மண்ணு வந்து ஒரு மண்ணு கலர் தான் பாத்துக்காங்க அவங்க வாழ்க்கையில, ஒரு கிரீன் கலரையே பார்த்தது இல்லை. சரியா? அப்போல்லாம் நம்ம எவ்வளோ கிஃப்டட்,
ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே வந்து அரப் கண்ட்ரியில் இருக்கோம், இங்க வந்து ஒரு இந்த டெசர்ட்ட பாத்துட்டு அந்த கிரீனரி பார்த்தோன்னே எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது தெரியுமா. சரி, இது ரொம்ப வெளியில போகுது டாபிக், நீ வந்து மெயின் மேட்டருக்கு வா. நீ சோ பி கிஃப்டட் டு வாட் யூ ஹேவ். சோ நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கே இல்லாம இருக்கிறாங்க. நம்ம ஊரே எத்தனை பேர் வந்து தினக்கூலிக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்க பொசிஷன்ல இருந்து நீங்க பெட்டர் பொசிஷன்ல தானே இருக்கீங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு மேல இருக்கவங்கள பாக்காதீங்க, எனக்கு அவ்வளோ கோடி லாஸ் ஆயிடுச்சு, இல்லை இவ்வளோ லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ 1000 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களை எப்பவுமே பாருங்க. பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ். உங்களுக்குன்னு ஒரு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, உடுத்த துணி இருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு, ஒரு 3 வேளை இல்லைனாலும் 1 வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நினைக்கும் போது நம்ம வந்து எவ்வளவோ மேல இருக்கிறோம் அப்படின்ற வந்து தாட் ப்ராசஸை எடுத்துட்டு வாங்க உங்களுக்குள்ள. ஸோ அந்த கிரேட்ஃபுல்னஸ் வந்து நமக்குள்ள அந்த குவாலிட்டியை நம்ம வந்து இன்வைட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதாவது நம்ம கிடைச்சதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, இது வந்து ரத்தன் தாட்டாவே சொன்னாரு. இது ஆரம்பத்துல இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கும் போதே இந்த காலகட்டத்துல நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றத சொன்னாரு. அதனால வந்து அது அந்த இது நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை வந்து உள் வாங்கிக்கோங்க. நம்ம ஹெல்த்தியா நம்ம வந்து உடம்ப பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து காத்துல எழுஞ்சுக்கிறோம் அப்படின்னா That is more, என்ன சொல்றது, நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க இதெல்லாம் பண்ண. அதே மாதிரி ரொம்ப பயப்படாதீங்க, இது ஆக்சுவலா வந்து இது வந்து வந்துருச்சுன்னா ஒண்ணுமே முடியாது அப்படி இப்படின்னு பயத்திலேயே தான் நிறைய பேருக்கு இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகுது, சீரியஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த வைரஸ் வந்து உள்ள வரும்போது உள்ள யங்கா இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்க பாடியில எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேருக்கு வந்திருக்கு, வந்துட்டு அவங்கலாம் ஈஸியாக அதை கடந்து போயிடுறாங்க. அதனால அதை பத்தி கவலையப்படாதீங்க. அதே மாதிரி நவ் வி கேன் சி லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். ஏன்னா வந்து ரஷ்யா இன்னைக்கு வந்து மெடிசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்தியாவும் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதை அப்படியே வந்து கொடுத்துட்டு அந்த டிசீஸ் அப்படியே போயிடும், கடந்து போயிடும். எனக்கு கேட்க போனா நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாம் சரியாயிடும். ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு எதுவும் பார்த்தேன், அதாவது ஒரு வைரஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, டெத் ரேட் வந்து கம்மியா இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு ஒன்னு பார்த்தேன். அதே வந்து வைஸ் வர்சாவும் சொல்றாங்க. சோ அதனால கொரோனா வைரஸ் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா, எவ்வளவு ஃபாஸ்டா வருதோ அவ்வளவு ஃபாஸ்டா போயிடும் அதாவது இன்ஃபெக்டட் ரேட்டும் இருக்கு, ரெக்கவரி ரேட்டும் இருக்கு. சோ இது வந்து எப்படி நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணி இது வந்து குறையுதா அதிகமாக குறையுதான்னா, இப்போ வந்து ரெக்கவரி ரேட் அதிகமாக அதிகமாக நம்ம வி ஆர் கோயிங் இன்டு சேஃபர் ஜோன். அதே மாதிரி வந்து உனக்கு இது வந்து என்னது அஃபெக்டட் ரேட்டும் கம்மி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிராஃப்ல வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரதுக்கு அட்லீஸ்ட் வந்து உனக்கு அந்த ரிகவரி ரேட் ஜாஸ்தியா இருந்தனாலே போதும். அதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாலையும் வந்து அஃபெக்டட் ஓவரால் நீங்க அப்படி பார்த்தா 1,000,000 பேர் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு அந்த பெரிய நம்பரை தான் முன்னாடி காட்டுறாங்க. ஆனா சில நியூஸுங்கெல்லாம் இருக்காங்க அஃபெக்டட் இவ்வளோ, அதுக்கப்புறம் ரிகவர்டு இவ்வளோ, கரண்ட்லி இத்தனை பேர் இருக்காங்கன்றது கிளியரா காட்டுறாங்க. சில நியூஸ் வந்து அந்த பெரிய அந்த ஸ்டாகரிங் நம்பர் இவ்வளவு பெருசா ஒரு நம்பரை காமிச்சோம்னா எல்லாருமே பயந்துடுறாங்க, அதுதான் தப்பு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த போர்டம் போர் அடிக்குது போர் அடிக்குது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த டைம் வந்து நமக்கு வந்து ஒரு இட்ஸ் அ பூன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப நீங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க, ஸோ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. இப்ப என்னன்னா கிடைச்சிருக்கு டைம், நிறைய டைம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் குழந்தைங்களோட வந்து விளையாடியே இருந்திருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். சோ அவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால குழந்தைங்க கிட்ட விளையாடுறது, அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட குரோத், அவங்களுடைய அந்த மழலை பேச்சு, அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலிங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களுக்கு காட்டிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நாலேஜை வந்து
இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பனா இருக்கு. சோ எங்கேயோ போயிட்டு நம்ம தேடி தேடி போய் படிக்கணும்னு நினைச்ச கோர்ஸ் எல்லாம் இப்ப வந்து ஆன்லைன் கோர்ஸா மாறினதுனால நிறைய பேர் வந்து அதை வந்து பெனிஃபிட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா, ஏன்னா இதுதான் ஃபியூச்சர். ஆக்சுவலி பார்க்க போனா இந்த ஆன்லைன் தான் ஃபியூச்சர். என்ன வந்து கொஞ்சம் கண்ணு கெடுன்றாங்க, கண்ணு கெடுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து 50% வச்சுக்கோங்க, ரூம்ல லைட் ஆன் பண்ணி மானிட்டர் யூஸ் பண்ணுங்க, பசங்களுக்கு செல்போன் கொடுக்காதீங்க, செல்போன்ல வந்து கிளாஸ் ஃபாலோ பண்ண சொல்லாதீங்க, அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்கள போய் உட்காந்து படி படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணி விடலாம். அதாவது ஒரு மியூசிக் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். ஸோ நிறைய வந்து இப்போ வந்து கீபோர்டு எல்லாம் எப்படி வாசிக்கிறது, பியானோ கிட்டார் எப்படி வாசிக்கிறது எல்லாம் நிறைய ஆப்பே வந்திருக்கு அதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஆன்லைன்ல டான்ஸ் கிளாஸஸ், பாட்டு கிளாஸஸ் சொல்லி தராங்க, ஸ்லோகன் சொல்லி தராங்க, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூடியூப்ல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங், காலிகிராஃபி, அப்புறமா ஹேண்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங், டிராயிங்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயம் இருக்குங்க. ஸோ நம்ம என்னன்னா ஒரு ரெண்டு மூணு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு வரணும். அது அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம தூண்டி விட்டோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த குழந்தைய பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல ஒரு புதுசா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கலாம், பிரெஞ்சு சொல்லி கொடுக்கலாம், ஜெர்மன் சொல்லி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாம இருக்கும். சோ ஹிந்தி வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ ஸ்டார்டிங் ஆல்பாபெட்ஸ்ல இருந்து நிறைய இருக்கு. எனக்கு வந்து புரியும், ஓரளவுக்கு பேசுவேன். ஆனா குழந்தைங்களுக்கு ஹிந்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் கூட பேசி பேசி. நானே வந்து ஒரு லிமிட்லதான் பேசுவேன். என்னை விட கொஞ்சம் நல்லா பேசுவாரு, என்னால ஓரளவுக்கு பேச முடியும் அவ்வளவுதான். பேசுறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும், பேசுறதெல்லாம் நல்லா புரிஞ்சிடும். பதில் சொல்லும் போது ஓகே, ஐ குட் ஸ்பீக் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல பேசுறேன், அவ்வளவுதான். சோ இந்த டைம், இந்த லாக்டவுன் டைம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சரை வந்து எப்படி மாத்திக்கணும்னு சொல்றது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களே, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களே அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. மூணாவது ஆள் இன்க்ளூடிங் யுவர் ரிலேஷன்ஸ் யாரையும் உள்ள எடுத்துட்டு வராதீங்க. சோ திஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப் கோட். ரிலேஷன்ஷிப் கோட் எல்லாத்துக்குமே தான் நம்ம சொல்றோம். இந்த டைம்ல என்ன பண்ணலாம், என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். நம்ம நிறைய பிரேக்அப் சண்டெல்லாம் கூட நடக்குது ரிலேஷன்ஷிப்ல இந்த டைம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கறனால. அதுவும் இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் யூ வீட்லயே உட்கார்ந்து சொல்லிட்டு சண்டை போட்டுறாங்க. சோ நிறைய பேர் வந்து நிறைய கப்பல்ஸ் வந்து தயவு செய்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டேக் எவ்ரிதிங் பாசிட்டிவ் அண்ட் சிட் அண்ட் டாக் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஹெல்ப் தெம் இன் டெவலப்பிங் யுவர் ரிலேஷன்ஷிப் பாண்ட். So it goes for everyone, not only husband and wife relationship, any kind of relationship. Any kind of relationship? யார் பாது? அப்பா அம்மா ஓட, siblings ஓட, any kind of living given லாம் போயிட்டே நினைச்சிட்டே இல்லங்க, அவ்வளவு எல்லாம் நம்ம வந்து போகல. நீ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டே இருக்கே, அதான் கேட்டேன். சோ அந்த மாதிரி இருக்கறாங்க நிறைய பேர், அவங்களும் பாருங்க. சோ என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? தப்பு கிடையாது, ஏனா வந்து தப்பு கிடையாது, லீகல் ஆயிடுச்சு எல்லாமே. தப்பு கிடையாது, நான் சொல்றது இட்ஸ் அப் டு தேர் மைண்ட்செட். யா, சோ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஐ அம் அகைன்ஸ்ட் இட். ஃபியூச்சர் மேல அப்படி மார் போகுது நிறைய. சோ நிறைய அத பத்தி நம்ம ஒரு டாபிக் பண்ணுவோம். ஆமா, அண்மை ஒரு டாபிக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா. நாங்க வந்து இப்ப நீ என்ன சொல்ல வந்த அத ஃபைனலா சொல்லி முடிய, அவங்க கிட்ட ரப்பர் மாதிரி இப்படி இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த வீடியோவை அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டே வருவாங்க. மினிமைஸ் பண்ணிட்டே வந்துட்டு அடுத்த வீடியோ என்னன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துட்டு உன் வீடியோவை மூடிட்டு அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல ஆல்ரெடி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் அவங்களை இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நானு போக விடாம அடுத்தது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் இழுத்து பிடிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ்,
ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை வந்து ரொம்ப போரிங்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை எப்படி பெனிஃபிஷியலாக மாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா யூ கேன் அப்ரோச் அஸ் ஆன் த கமெண்ட். ஸோ வி வில் கைட் யூ ஆன் யுவர் ஆஸ்பெக்ட்ஸ். நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே சொல்லியிருக்காங்க, எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து கமெண்ட் வந்து ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சுனாலும் அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். We will definitely do that. So, that is what makes us more connected with you people. So, be connected, stay safe, stay home. Respect the rules, what the government says. இப்போ எதுக்கு நீ பீட்டர்ல பேசுற? சரி. நீ பீட்டர் காமிச்சிட்டீங்க. இல்லங்க. Actually, வீட்லயே இருங்க, பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. சரி, நீ இப்போ பாம்பே இருக்கிற மாதிரி பேசுற. சென்னை தமிழ்ல இது வந்து சென்னை லோக்கலா அப்படின்னு மதர் டங் வந்து மராத்தி, அதனால இல்ல நீ வந்து ஆக்சுவலி இந்த லோக்கல் சென்னை ஆளுங்களோட பழகிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ அந்த ஆக்சுவலி அப்படி கிடையாது, நான் பிறந்த வந்த இடம் எல்லாம் வேற, ரெண்டு பேரும் சண்டை போடணும் வீட்டுல, இப்படிதாங்க போடணும், போடுங்க போட்டு காலி பண்ணுங்க.